ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நிகில் முருகன் ஃபோன் பண்ணார், சார் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஹாஃப் அன் அவரில் வர முடியுமான்னு, இல்லைங்க இங்கே வெளியூரில் இருக்கேன். இப்போ நாளைக்கு காலில் வந்துடுறீங்களா ஆஃபீஸ்க்கு என்னன்னு. சரி வந்துடுறேன்ட்டு. அப்புறம் இங்கே நான் ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போனேன். நான் சொன்னேன் எனக்கு டியூனுக்கெலாம் அப்படி எழுதி பழக்கமே இல்லை. அப்போ வந்து நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் அந்த எழுதாமல் இருந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் அது. அப்போ வந்து இதை போட்டு காமிச்சோடனே சரி நான் ட்ரை பண்ணுறேங்க, நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ என்றைக்கு வேணும்னு கேட்டேன். எனக்கு ஈவினிங் கிடைக்குமான்னு. இப்போ காலை டியூனை கொடுத்துட்டு ஈவினிங் கிடைக்குள்ள கொடுக்க முடியுமா அப்படின்னோடனே நான் ஒன்று இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி, சார் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 50 தடவையாவது அந்த டியூனை கேட்டிருப்பேன். ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த டியூன் கேட்க கேட்க வந்துட்டு எங்கேயோ மனசுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒன்று உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. டக்குன்னு வந்து ஒரு லைன் மனசு தோணுச்சு.